ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பண்ண செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயிற்சியின் போது கால் விரல் ஏற்பட்ட காயம் காரணத்தினால தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான ஆல்ரவுண்டர் ஒருவர் தற்போது உலகக்கோப்பை தொடரில் இருந்து முழுவதுமாக வெளியேற போறாராம். அவருக்கு பதில எந்த ஒரு மாற்று வீரரை இந்திய அணியில தேர்வு செய்ய போறாங்க அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியில நான்காம் கால வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் தான் விஜய் சங்கர். இருந்தாலும் முதல் ஒரு சில போட்டிகளில் களமிறக்கப்படாத இவர் தவான் காயமடைந்து வெளியேறிய பிறகு கேஎல் ராகுல ஓபனிங் வீரரை களமிறக்கிட்டு நான்காம் கால வீரரை விஜய் சங்கரை களமிறக்கினாங்க. பேட்டிங்ல ரொம்பவே ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தின இவர் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளானார். அதனைத் தொடர்ந்து கடந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான லீக் போட்டியில ரிஷப்பன் நான்காம் கால வீரராக களமிறக்கப்பட்டாரு. அதற்கு முன்னரே பாத்தீங்க அப்படின்னா பயிற்சியில் ஈடுபடும் போது இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான பும்ரா விஷய யார்கர் பந்து அவருடைய கால் விரல்ல காயத்தை ஏற்படுத்துச்சு. தற்போது அந்த காயத்தன்மை அதிகமா இருக்கிற காரணத்தினால அவரு இந்த உலகக்கோப்பை தொடர்ல இருந்து முழுவதுமா வெளியேற போவதா பிசிசிஐ தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அதே போல அவருக்கு பதில மாற்று வீரரா இளம் வீரரான மயங்க் அகர்வால் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலையும் வெளி சொல்லியிருக்காங்க. பேட்டிங்ல சிறப்பா விளையாட விட்டாலும் கூட பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில தன்னுடைய உலகக்கோப்பையில முதல் பந்திலேயே விக்கெட் எடுத்து எல்லாரோடைய கவனத்தையும் மீட்டாரு விஜய் சங்கர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல ஃபீல்டிங்லயும் சிறப்பா செயல்படக்கூடிய வீரர் தான் விஜய் சங்கர். இருந்தாலும் நான்காம் கால வீரரா களமிறங்கிய ஒரு சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தாத காரணத்தினால அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. தற்போது அவர் காயம் காரணத்தினால உலகக்கோப்பை தொடர்ல இருந்து வெளியேறி இருக்கிறது அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களுக்குமே பெரிய அதிர்ச்சி ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு பதில மயங்க் அகர்வால தேர்வு செய்யலாம் அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. அவருக்கு பதில எந்த ஒரு வீரரை தேர்வு செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.